ஓரளவு பண காசா புழியுதே. நம்ம ஸ்டார்ட் பண்ணது முட்டை பிசினஸ் தான், ஆனாலும் இந்த அளவு ப்ராஃபிட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வாட்டி எப்படியாச்சும் பண்ணி நிறைய சம்பாதிச்சு, இதை வச்சே நிறைய சம்பாதிச்சு கெத்தா வாழ போறோம். அந்த பொண்ணம்மா கூட ஏதோ நேர்மையா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு கார் வாங்கிட்டு, ஏன்னா நம்மளால வாங்க முடியாதா என்ன, கண்டிப்பா வாங்குறோம், நம்மளும் கெத்தா வாழ போறோம், ரெண்டு பங்களா ரெண்டு காரு, பத்து பேருக்கு நல்ல நம்ம தான் ஒரே நல்ல கோடீஸ்வரன் ஆகுறது எப்படின்னு மாதிரியை காட்ட போறோம். சரி, இன்னைக்கு சாயந்தரம் வேற ஒரு மடையை வேற வரேன்னு சொன்னா, ஏதோ முட்டை வேற வாங்கணுமா கால் பண்ணா, இன்னும் ஆளக்கான வந்த பிறகு பாக்கலாம். இந்த பணக்காசு எண்ணி எண்ணியே எனக்கு நாலு போய் நிக்குது. அக்கௌண்ட் எழுதுறது, பணக்காசு எழுதுறது, எப்போ வருவானோ வரட்டும், வந்த பிறகு பாத்துக்கலாம். அடடாடா, ஏசி போட்டு வேற ஆள் பண்ணுறாங்க, முட்டை கிடையாது பாப்பா. ஆ மேடம், நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? மேடம் நான் வந்து கேக்குறேன் கம்பெனில இருந்து வரேன். என்ன கேக்குறாங்க சார்? ஐயோ மேடம், என் கம்பெனி பேர் வந்து கேக்குறேன் மேக்கிறான். சரிங்க சார் சொல்லுங்க. எனக்கு வந்து 50,000 முட்டை ஆர்டர் வேணும். 50,000 சார், நம்ம கடையில 100,000 முட்டையே கிடைக்குது, 50,000ன்றீங்க? ரெட்டியா பேசுங்க, எனக்கு 50,000 முட்டை வேணும் மேடம். சரிங்க சார், நீங்க வந்து துட்டை வந்து என்கிட்ட குத்துருங்க, என்கிட்ட குடுத்துட்டு போற வழியில டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த கவுண்டர்ல, அவங்கள்ட்ட போய் வாங்கிங்க. இப்போ மட்டும் நான் பில் எழுதி தரேன், நீங்க வந்து துட்டை என்கிட்ட குத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு போயிருங்க. சரி ஓகே மேடம், தேங்க்ஸ் சார். மேடம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இல்லையா சார்? என்ன சார், நம்ம கடையில வந்து டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க? இதுக்கு முன்னாடி வந்துட்டு தானே இருக்கிறீங்க, இதுவே கம்மி சார். நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை, எல்லா முட்டையும் கிடைக்கும் சார், இதோட கம்மி தரவே முடியாது சார், நம்மளை நம்பி வாங்க சார். சரி மேடம், ஏதோ சொல்லி அப்பா வந்துடா காசு. சரி சார், அடுத்த வாட்டி திருப்பி வாங்க சார் நம்ம கடைக்கு. சரி மேடம் வர. எப்பா எப்பா எப்பா, இந்த மாதம் எப்படியும் கார் நமக்கு வரப்போகுது, நம்ம ஜாலியாக கொண்டாட போகிறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டே தீரப்போகிறோம். மேடம் என்ன எல்லாம் பிளாஸ்டிக் முட்டையை கொடுத்துட்டீங்க? என்ன சார், ஆம்லெட் நல்லா இருந்துச்சா, முட்டை நல்லா இருந்துச்சு, என்ன சார் நீங்கள் பிளாஸ்டிக் முட்டையை கொடுத்துட்டீங்க மேடம்? இல்லை சார், நான் எப்படி சார் பிளாஸ்டிக் முட்டை தருவேன், நம்ம கடை சார். மேடம் பிளாஸ்டிக் முட்டையை கொடுத்துட்டீங்க மேடம், போற வழியில இவனுக்கெல்லாம் காசு தரணுமா, அதுவும் பிளாஸ்டிக் முட்டையாமா, நம்மள்ட்ட வந்து கேட்குறான். நம்ம யார் ஏமாத்துறது, வில்லியாச்சே, கலர் கலராக முட்டை வைத்தாலும் இந்த மடங்களுக்கு அது என்ன நாட்டுக்கோழி முட்டையா ஒரிஜினல் முட்டையா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பண்ணுறது, அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளே இப்படி வாழ்ந்து நிற்கிறோம். ஏப்பா இன்னும் காசெல்லாம் உழுந்துருக்குது, எப்போ ராத்திரி பகலா வேர்வை சிந்தி உழைச்ச காசு. நேரா கூட வச்சுக்க முடியல, சே நம்ம பணம் அப்படியே உயிர், இதெல்லாம் விட்டு எப்படி வாழ முடியும்? ஐயோ காசு தர போறாங்களோ இல்லையா இவங்கள்ட்ட? மேடம் மேடம் சொல்லுங்கம்மா, ஒரு 10,000 தாங்க. என்னது 10,000? கொஞ்ச நாள் நின்னு நின்னு இப்ப பேசு மேடம், ப்ளீஸ் மேடம், ஒரு 10,000 தாங்க. என்னத்துக்கு உனக்கு 10,000? மேடம் என் தங்கச்சிக்கு தலையில அடி பண்ணி, உன் தங்கச்சிக்கு தலையில அடி பட்டுச்சுன்னா நான் எனக்கு 10,000 தரணும்? அது சேரிட்டி இருக்கு, எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கொடுப்பாங்க. நான் கஷ்டப்பட்டு முட்டைய வைத்து நான் வந்து சம்பாதிச்சுன்னு, உனக்கு வந்து நான் காசு கொடுக்கணும், அதுவும் 10,000 ரூபாய் கேட்கறேன் நீ? மேடம் அவங்க 10,00,000 கேட்டாங்க மேடம், நான் உங்கள்ட்ட வெறும் 10,000 தான் மேடம் கேட்கறேன், ப்ளீஸ் மேடம் கொடுங்க. ஏமா என்ன நிலைமையை பார்த்தா உனக்கு 10 ரூபாய் கேட்க தோணுதா? இதுல 10,000 கேட்கறியம்மா நீ, போமா வேலையை பார்த்து போமா, இதெல்லாம் தர முடியாதுமா, கிளம்பு ஃபர்ஸ்ட், நீ இடத்த காலி பண்ண. ஹலோ சொல்றி சொல்றி, கொழுப்படி உனக்கு, ஏண்டி இன்னைக்கேண்டி கிளாஸ்க்கு வரல நீ? ஏண்டி நான் நைட் எல்லாம் பப்ஜி விளையாடி நல்லா தூங்கிட்டு இருந்தேன்டி. பப்ஜி ஏன் நான் விளையாடுறது இல்லையா, உனக்கு மட்டும் தான் விளையாட தெரியுமா? நீ எதுக்கு இன்னைக்கு கிளாஸ்க்கு வரல சொல்லு? இப்ப போன் பண்ணி நான் டார்ச்சர் பண்ண வந்தா கொன்னு போடுறேன். டி லூஸ், இப்ப லாஸ்ட் ஆறுடி, இப்ப அந்த சொட்ட சர் வர வர டெஸ்ட் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? தனியா நீ இருந்தா காப்பி அடிப்பேன். மாட்டன் மொழி, எதுக்கு இப்ப உனக்கு கிளாஸ்க்கு, கிளம்பி வாடி வெளியே.
ஜோ டீ கொஞ்சமா புரிஞ்சுக்கோ, தனியா இருந்து தவிக்கிறேன். யாரும் இல்லடி கிட்ட காப்பி அடிக்கிறதுக்கு. வெளிய வந்துட்டு ஏன்டி கிளாஸ்ல இருக்க? டீ என்னடி பண்ற இப்ப? வந்துட்ட வந்தர் கட் பண் கட் பண் கட் பண். குட் ஆஃப்டர்நூன் சார். வேண்டாம் சார் இன்னைக்கு. நீதான் ரன்னால சேர்ந்துட்டதுக்குள்ள enemy spotted, guns be with us. yaar kitta pesitt iruka? let's go. hey 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 hey, there can only be one winner. focus fight. enna pannit iruka veetla? online class la pandi idha pannit iruka? pubg velaadittu? oh inda pullingala appadi thamma veetla online class nu solittu pubg velaadi? nee ella unmaila urupidave maata onnalla pubg soda kuda nee like illa po naali parents oda va. என்னமோ அந்த சொட்டை பேசின பிறகு மைண்டே ஒரு மாதிரி இருக்குது. சொட்டை மண் மானத்தை வாங்கிட்டானே. சரி பட்டாராது. சரி நமக்கு தான் டிக்டாக் இருக்குல்ல. இப்ப நமக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ்? இப்ப ஸ்டார்ட் பண்றோம் நம்ம டிக்டாக். ஆமா எதுக்கு பண்ணலாம்? ஓ என் ஃப்ரெண்டு மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோ, அவளுக்கு மட்டும் தான் தெரியுமா? ஆஹா பார்த்துடலாமே. எனக்கும் தான் டிக்டாக் பண்ண தெரியும். ஆஹா பார்க்கலாம், நான் பண்றேன். நானும் பண்ணுவேன், நானும் போஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கில், அடுத்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணுவேன். பார், ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் பண்ண செய்யுமா? அப்போ நிறைய போட்டிருக்காவா? சரி இப்போ நானும் பண்ணதான் போறேனே. சாவி எடுத்து அடி, வண்டி சாவி ஸ்டார்ட் பண். வண்டி சாவி எடுத்து அடி. ஓ ஸ்டார்ட் பண், ஸ்டார்ட் ஸ்டார்ட். வண்டி சாவி எடுத்து அடி. போ போ அங்க தான். நேரே 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 போ போ. எங்க நேரே? நேரே நேரே நேரே. லெஃப்ட் 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 லெஃப்ட். சைடு சைடு வா, அப்படியே சைடு வா. சைடுல வா, சைடு வா. வா வா, குனி குனி குனி. மேலே 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 எடுத்துற எடுத்துற எடுத்துற. அங்க தான் அப்படியே அப்படியே எடுத்துற. எங்கடி சாவி எங்கடி? சரி அவ்வளவுதான் போடு அப்படியே. பைக்கும் என்ன உலகத்துல இல்லையா? நான் பப்ஜி விளையாடி இருந்தேன். இப்படி ஒரு பைத்தியத்தை எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? போன்ல எப்பா பாரு என்ன பண்ணி தொலைதான்னு தெரியல.
Yelahanka, happy now? என்னம்மா லின்சி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆ முடிஞ்சிருச்சுக்கா, நீ சமைக்கிறது மட்டும்தான். சரி, நேற்றுக்கு சீரியல் வந்ததே பாத்தியா? இல்லைங்க ஐயா, அங்கே கேட்குறீங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கிரிக்கெட் பார்க்கணும். இப்போ நான் 5 மணி சீரியல் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, எப்படி அதை போய் மிஸ் பண்ணுவேன்? நீ என்ன பண்ணு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வா. நான் பார்த்துட்டேன், 5 மணி ஆரம்பித்து 10 மணி வரைக்கும் எல்லாமே பார்த்துருக்கேன். நீ வீட்டுக்கு வந்துட்டு நான் உனக்கு எல்லா கதையும் சொல்லிடுறேன். சரிங்க, நான் வேகம் சமைச்சு முடிச்சுட்டு வரேன். சரிங்க, வேக வேலை முடிச்சுட்டு வாங்க. ஆ சரிங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். பா, வெளியே போயிட்டு வந்து இந்த பிள்ளைங்களோட டென்ஷனாக ஒரு பக்கம், வெளியே போயிட்டு வரது ஒரு டென்ஷன். பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். என்ன பண்ணுதுங்க பாரு, பிள்ளைங்களா இருந்தால் பிறந்துடும். என்னது, ஐயோ, யார் லாக்கர் ஓபன் பண்ணது? பணம் காணுமே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் இப்போ? ஐயோ, ஏமா ஏமா, பணம் பத்தியமா லாக்கர் ஓப்பனாக இருக்குமா? எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஒத்துங்க. ஒத்துங்களா, பணம் காணுமா? ஐயோ, அந்த காரு என்னாச்சுன்னு தெரியல. வீட்டுல ரெண்டு பேரை விட்டுட்டு போனா ஒரு திருட பணத்தை வாரிட்டு போயிருக்கா? கண்டுக்காம உட்கார்ந்துருக்கீங்க. வீட்டுக்கு வந்து வாட்சிட்டு எப்படி இருக்கு? வீட்டுக்கு வந்த புள்ள எப்படி இருக்கு? பா, மாட்டிச்சு முடி நல்லா. பா கடவுளே, ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உங்க வீட்ல எல்லாம் இப்படிதான் இருக்காங்க, மரமாக்காங்க. பொண்ணுங்க இப்படிதான் இருக்காங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? நான் எங்கேயாச்சும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். போங்க. சரி, நான் தூங்க போறேன். கண்ணு ரொம்ப நேரம் வலிக்குது. இதை வச்சுட்டு நான் அடுத்த சீரியல் வேற வரதுக்குள்ள சமைச்சிட்டு வந்துடலாம். ஏ பாப்பா, இந்த காசெல்லாம் எண்ணி முடிச்சிட்டேன். எப்படியும் லாக்கரில் வச்சுட்டு நம்ம கடை ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுக்க வேண்டியதான். என்னடா எலுமோ சார்ஜ் காலி. அம்மா, பப்ஜி ஃபர்ஸ்ட் சார்ஜ் போடலாம். ஆ, இது என்னடா எழும்ப முடியல? ஏய், என்னாச்சு இதுக்கு? ஐயோ, ஆ என்னது இது?
தடமாறி போனேனோ நானே, இடறி விழுந்தேனே நான் சேற்றில். கரையேற வலுவும் இல்லை, பல முறை முயன்றும் வீழ்ந்தேன். வாழ்வை தொலைத்து சாவை தேடினே, என் வாழ்வை தொலைத்து சாவை தேடினே. மாம்சை பொருளாசை என்னை துரத்தவே, மனைவி போல நானும் திரும்பி பார்த்தேனே. துளி விஷத்தை மனதுக்குள்ளே அனுமதிக்கவே, உட்புதருக்குள்ளே வீழை பயிராய் தடுமாறினே. Oh.